இன்னைக்கு நம்ம விருதுபகத்தோட கெஸ்ட் யாருன்னு சொல்லிடலாமா? கண்டிப்பா லேவா. சினிமால இவர் ஒரு பன்முகத்தன்மை கொண்டவர். ஒரு மியூசிக் டைரக்டர், டைரக்டர், ப்ரொடியூசர் அப்படின்னு மூணு ரோல் இருக்கு. நிறைய விஷயங்களை அவர்கிட்ட நம்ம கேட்கணும். சொல்லலாமா? கூப்பிடலாம். லெட்ஸ் வெல்கம் மியூசிக் டைரக்டர் எஸ்.எஸ். குமரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? சிறப்பா சிறப்பா இருக்கேன். சூப்பர் சார். சோ இன்னைக்கு நம்மளோட விருந்தினர் பக்கத்துல வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் அதுவும் ஜெயா தொலைக்காட்சினாலே அது வந்து நம்ம ஒரு குடும்ப சேனல் மாதிரி. அது எங்களுக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்க முதல்ல கேக்குறது, திரைப்பட கல்லூரியில நீங்க சவுண்ட் இன்ஜினியர், எப்படி மியூசிக் டைரக்டரா நீங்க? ஒன்னு, பேசிக்காவே எனக்கு வந்து சென்னையில வர்றதுக்கு ஒரே ரீசன் வந்து ஒரு மியூசிக் டைரக்டர் ஆகணும்னு தான் ஒரு ஆசை. அப்பா தலைமை ஆசிரியர். தலைமை ஆசிரியர்னா வீட்டில் எப்படி ஸ்ட்ரிக்டாக இருக்கும்னு தெரியும். நம்ம ரொம்ப சுமாராக தான் படிப்போம். எப்படியாவது ஃபிலிம் இன்ஸ்டியூட் வந்தாச்சுன்னா சென்னைக்கு வந்துடலாம். சென்னைக்கு வந்தாச்சுன்னா ஒரு ஒரு இளையராஜா சார் மாதிரி ஒரு மியூசிக் டைரக்டர் ஆகிடலாம்னு சொல்லிட்டு அந்த ஊரில் இருக்கும்போது ஒரு 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 மாயையான ஒரு சூழல் இருப்போம். இப்போ சென்னைக்கு வர்றதுக்கு ஒரே விஷயம் ஃபிலிம் இன்ஸ்டியூட் தான். எனக்கு இருக்கிற நான் கேமரா தான் அப்ளை பண்ணால் கேமரா கிடைக்கல. ஸோ அதனால் எனக்கு கிடைச்ச கோர்ஸ் வந்து சவுண்டு தான் கிடைச்சிது. ஸோ உள்ள அதுக்காக பயணித்தேன். ஸோ எனக்கு என்ன தான் சவுண்ட் பண்ணும்போது என்ன தான் பண்ணாலும் அதை நம்ம கம்போஸ் பண்ணும்போது ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு சவுண்ட் இன்ஜினியரிங் சப்போர்ட்டாக இருக்கும். மியூசிக் என்ன பண்ணாலும் சவுண்ட் இருக்கு. அப்போ அதுக்கு நான் கனெக்ட் பண்ணி நான் பேலன்ஸ் பண்ணி கிடைக்காத நினச்ச கோர்ஸ் கிடைக்காட்டாலும் கிடைச்ச கோர்ஸில் எப்படி வந்து அதை கனெக்ட் பண்ணிக்கலாங்கிறது நான் வந்து அதை ட்ராவல் பண்ணேன். ஸோ முடித்தேன். மூணு வருஷம் முடிஞ்சுது. இதுக்கு இடையில வந்து இந்த இளையராஜா சார் ரெக்கார்டிங் பார்க்க வாய்ப்பு கிடச்சிது. அந்த உறுதிமொழி படத்தோட ஆதி உதயகுமார் சாரோட படம் பிரசாத்தில் எப்படியோ அந்த கையில் காலில் விழுந்து அந்த வெடி வெளி நின்று வெடிக்கை பார்க்குற மாதிரி. அப்போ அவர் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரூமில் தபேலா, ஒரு ரூமில் வயலின், அது நோட்ஸ் கொடுத்துருக்காரு, பார்த்துருக்காரு. பிரம்மாண்டமாக இருக்குது. நம்ம சுத்தமாக நமக்கு மியூசிக் பாட்டை கேட்டிருக்கோம். ஸோ முதல் முதல்ல அந்த கம்போசிங் பார்த்தோம். நம்மளாம் எல்லாம் பார்க்குறப்போ நம்ம எல்லாம் பண்ண முடியாது போலுக்க. எவ்வளோ பெரிய விஷயம். நோட்ஸுங்கிறாங்க, டெம்புங்கிறாங்க, பிச்சுங்கிறாங்க, ஸ்கேலுங்கிறாங்க, இட்டுங்கிறாங்க. இது வந்து ஒரு எப்போ ஐயோ நம்ம கனவு நடக்க நினைவாக போகமோ போகாதவங்க பயத்திலே நிறைய இருந்தேன். முடித்த உடனே எனக்கு துறைமுகத்தில் ஒரு வேலை கிடச்சிது. ஃபிலிம் ஷூட் முடித்த உடனே துறை சென்னை ஹார்பரில் ஒரு வேலை கிடச்ச உடனே எங்கள் ஊரில் என்ன பண்ணுவாங்கன்னா கவர்மெண்ட் வேலை கிடச்சாச்சுன்னா அது ஒரு பெரிய ஒரு மரியாதை. அப்போ தான் சினிமாக்காரனா பொண்ணு தர மாட்டாங்க, கவர்மெண்ட் வேலை பண்ணுறாங்க. தலைமை ஆசிரியர். ஆமாம், வீட்டில் சினிமாவை சூஸ் பண்ண போகிறேன்றப்போ கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் இருக்கும். அதுக்கு அம்மா தான் சப்போர்ட். அதாவது அப்பாவுக்கு வந்து நீ வந்து கை கழுவிட்டார். ஓகே, வந்து உருப்படவே அம்மாவுக்கு என் மேலே ஒரு பயங்கர நம்பிக்கை உண்டு. ஏன்னா எங்கள் ஊரில் திருவிழா கச்சேரியில் நான் பாட்டு போடுவேன். அப்போ அந்த ஃபீட்பேக்லாம் எங்கள் அம்மாவுக்கு வரும். உங்கள் பையன் செய்தியில் பாட்டுலாம் பாடுறான் அப்படின்னு. ஸோ எப்படியாவது பழச்சி அவன் விருப்பப்பட்ட கோர்ஸை படிக்கிறது. அம்மா வந்து மறைமுகமாக அப்பாவுக்கு தெரியாமல் சப்போர்ட் பண்ணி. ஸோ இது ஃபிலிம் ஷோ வந்தாச்சு, கோர்ஸ் முடித்தாச்சு. அப்பாவுக்கு ஒரே பிரச்சனைனா இவன் வந்து சினிமாவில் போய் சின்ன பின்னம் ஆயிடுவான் அப்படிங்கிறது அவருக்கு ஒரு எண்ணம். அதை முறியடிக்கும் விதமாக அந்த வேலை சர்க்கார் அதாவது சொன்ன கவர்மெண்ட் வேலை கிடச்ச உடனே அவருக்கு ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு. இது பரவாயில்லையே, ஃபிலிம் ஷூட் முடிச்சு விடுறேன், வேலை கிடச்சிட்டேன்னு சொல்லிட்டு. அப்போ ஒரே இதை ஃபோன் பண்ணி இந்த அப்போ எஸ்டிடி தான். அப்போ ஃபோன் பண்ணி கிடச்சோன்னா சர்க்கார் உத்தியோகம், கவனமாக பார்த்துக்கணும், யார்ட்டையும் எந்த விதமாக அதை வச்சக்கூடாது. அவன் அந்த ரூல்ஸ். ஸோ வேலை கிடச்சிச்சு, வாழ்க்கை அப்படியே போச்சு. எனக்கு ஒரு 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 10 வருஷமாக அந்த காலில் போயிட்டு வரேன், வேலை பார்க்குறேன். அங்கே நல்ல செமையான எனக்கு லைஃப். எனக்கு துறைமுகத்திலே ஒரு ஒரு பெரிய ஸ்டுடியோ கிடைச்சது. அப்போவுமே ஒரு 3-4 கோடி ரூபாய்க்கு எக்யூப்மெண்ட்ஸ்லாம் போட்டு. இது ஃபிலிம் ரிலேட்டட் தான். என்ன ஒர்க் சார் அங்கே? அதாவது அங்கே ஒரு 18,000 எம்ப்ளாயிஸ் இருக்கிறாங்க. சரிங்க. அவங்களுக்கான சேஃப்டி எஜுகேஷன் ஃபிலிம்ஸ் எடுக்கிறதுக்காக முதல்ல முதல்ல இந்தியாவில் எந்த போர்ட்லையும் இல்லாமல் சென்னை போர்ட்டில் தான் அதை ஆரம்பித்து என்ன முத முதல் ஹெட் அப்பாயின்ட் பண்ணுறாங்க. அந்த டிபார்ட்மெண்ட் அப்போ தான் அவன் அப்போ தான் பண்ணுறாங்க. நமக்குன்னு ஒரு புது எக்யூப்மெண்ட்ஸு கிட்டத்தட்ட ஒரு 3-4 கோடி எக்யூப்மெண்ட்ஸ். அப்போ பார்த்துக்க, நான் சொல்லுது 94. அதெல்லாம் நான் தான் வாங்கி இந்த பாக்ஸ்லாம் உடைக்கிறேன். நமக்கு சும்மா தான் படிச்சிருக்கோம் இன்ஸ்டியூட்டில். பட் எனக்கு ட்ரைனிங்கும் கொடுத்தாங்க அங்கே. அதுக்கு ஒரு வெளிநாட்டிலேருந்து எக்ஸ்பர்ட் ஒருத்தர் வந்து, லெதர் டேனு ஒருத்தர் யூகேலேருந்து வந்தார். எப்படி கேமரா எடிட் பண்ணணும், அது வந்து அப்டேட் விஷன் அது பண்ணி கொடுத்தாரு. அப்போ எனக்கு சப்போர்ட்டாக இருந்தது. ஸோ கவர்மெண்டில் வேலையும் கொடுத்து, எக்யூப்மெண்ட்டும் கொடுத்து, சம்பளம் கொடுத்து, ட்ரைனிங் கொடுத்தா வேணாம்னு சொல்லுவா. ஸோ அது ஒரு ராஜா வாழ்க்கை. ஒரு பெரிய ரூமு, கப்பல், ஹார்பரு, எம்ப்ளாயிஸு, கேமரா எடிட்டிங்கு. ஆனா அங்க வந்து ஸ்கேனிங், எக்ஸ்போர்ட், இம்போர்ட் அந்த மாதிரி வொர்க்ஸ் தானே பண்ணுவாங்க. பட் சினிமா சம்பந்தமா, அதாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்து ஒரு கண்டெய்னர்ல பாத்தீங்கன்னா எத்தனை கோடி இருக்கு ஜாமான்னு தெரியாது. அதை ப்ராப்பரா நீங்க தூக்கி
அது அன்லோட் பண்ணாதான் அது வந்து சேஃப்டி. கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அது கொஞ்சம் தூக்கி வைக்கும்போது நீங்கள் தப்பாக வச்சாலே அவ்வளவும் டேமேஜ் ஆயிரும். ஸோ எப்படி வந்து அதெல்லாம் ஹேண்டில் பண்ணுங்கிறது இவங்களுக்கு ஒரு படம் மாதிரி எடுப்பேன். இந்த எம்ப்ளாயிஸ் வீடியோ ஃப்ரீ அவங்களுக்கு போட்டு காமிச்ச உடனே அவங்களுக்கு வந்து ஒரு ஈஸியாக புரியும். வெளிநாட்டிலிருந்து ஒரு அம்பாசிடரோ கப்பல் வந்தாங்கன்னா அதை எடுத்து நான் டிவிக்கு தூர்தர்ஷன் கொடுக்கணும். இந்த மாதிரி நிறைய சேனல்லாம் கிடையாது. ஸோ ஒரு நல்ல உள்ள ரூமில் போனால் ஏசி ரூமு எக்யூப்மெண்ட்டு கேபிள் டிவி சம்பளம் போது அது வந்து ரொம்ப கவர்ச்சிகரமான ஒரு வேலையாக வந்தது. இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா நம்ம வந்து வந்த நோக்கம் வேறு. ஒரு 10 வருஷமாக இப்படியே போச்சு, ஒரு 3-4 படங்கள் எடுத்துட்டேன். இப்படியே போச்சுன்னா நம்ம எதுக்காக வந்தோம்? காலைல போகிறோம், சாயந்தரம் வரோம். காலைல அப்போ நம்ம இசையமைப்பாளராக நினச்சோம். நம்ம 2000ல் வந்து ரகுமான சார் வந்து இந்த டிஜிட்டல் மியூசிக் அப்போ வருது. இந்த கம்ப்யூட்டர்லேயே மியூசிக் பண்ணலாம் போது அப்போ நான் என்ன பண்ண, ஒரு 3 மாதம் லீவை போட்டு கொஞ்சம் நிறைய பணம் நம்மகிட்ட சம்பளங்கம்லாம் வாங்கியிருந்தா அதை ஒரு ஸ்டுடியோவாக போட்டு நானே வந்து ரெடி பண்ணி நானே அதை என்னடா மியூசிக் நம்ம வந்து ஸ்டுடியோவில் பிரசாத் மாதிரிலாம் பெரிய ஃப்ளோர் தேவையில்லை, 10க்கு 10 ரூம்லே பக்காவாக ரெஃபரன்ஸ் எடுத்து 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 ஒரு ஸ்டுடியோ ரெடி பண்ணி அது நானே கம்போஸ் பண்ணி நானே பாடி நானே கேட்டுகிட்டே இருந்தேன். ஸோ ஒரு வீட்டில் பயந்துட்டு கல்யாணம் கல்யாணம் ஆகி போச்சு, வீட்டில் பயந்துட்டாங்க இவர் வேலைக்கு போகாமல் வீட்டிலே ஸ்டுடியோ போட்டுட்ருக்கிறாரு. அப்படிக்கப்புறம் நான் காலைல போனால் நைட் தான் வருவேன், நானே ஒரு கம்போசர் மாதிரி நானே வெளியே ஆடி நாட்டையும் ஆடி ஒர்க் பண்ணலை. சரிங்க. வீட்டிலோட ஒய்ஃப் பயந்துட்டாங்க இவர் வேலைக்கு போக மாட்டார் அப்படின்னு நினச்சிட்டு அந்த நான் பண்ண 3 பாட்டு எடுத்து சசி சார் கீழே வீட்டுக்கு பின்னாடி பார்க் இருக்குது அதில் போய் வீட்டுக்காரர் வேலைக்கு போகாமல் அந்த மாதிரி பாட்டு பண்ணிட்டுருக்கிறாரு, நீங்கள் கேட்டுட்டு அவருக்கு அட்வைஸ் பண்ணிங்கன்னா அவர் திரும்ப வேலைக்கு போயிடுவார். இது பாட்டு தானா டியூன் தானோ அப்படிங்கிறது நீங்கள் சொல்லிடுங்க சொல்லிட்டு என்னோடய விஷயம் கார்டையும் வச்சு அவர்கிட்ட கொடுத்தாரு. அப்போ அவர் கேட்டுட்டு அப்போ ஃபோன் பண்ணார். அப்போ அவர் அறிமுகம் அவர் படங்கள் பார்த்துருக்கேன், அவர் கான்டாக்ட் இல்லை, இந்த மாதிரி உங்கள் பாட்டு கேட்டேன் ரொம்ப நல்லா இருந்தது, ஆனால் எனக்கு இது தேவையில்லை, என்னோடய ஆஃபீஸ்க்கு வாங்க நான் சொல்ல சிச்சுவேஷன் நீங்கள் வந்து டியூன் போட்டிங்கன்னா நான் வந்து உங்களை வாய்ப்பு தரேன்னு சொல்லி தான் எனக்கு அந்த வாய்ப்பு வந்து சசி சார் வந்து அப்படி கொடுத்தாரு. அப்புறம் ஒரு ஆஃபீஸ்க்கு போனால் சிச்சுவேஷன் சொன்னேன், அந்த முதல் படம் பூ அவர் ரொம்ப இம்ப்ரெசிவ் ஆனார். ஸோ என்னோடய முதல் பயணம் ரொம்ப எப்படி ஈஸியாக வேலை கிடைச்சோ அது மாதிரி சினிமாவில் ஈஸியாக வாய்ப்பு கிடச்சிது. ஸோ பூ படம் அந்த ஒரு படம் உலகம் பூரா அந்த குழந்தைக்கு போட்டால் இருக்கட்டும் அந்த படத்தோட பின்னணி ஈஸியாக இருக்கட்டும் எனக்கு ஏகப்பட்ட அங்கீகாரம் எனக்கு கிடச்சிது, எனக்கு நிறைவாயிடுச்சு. திரும்ப நான் அந்த ஐ எம் சாட்டிஸ்ஃபைட் திரும்ப பள்ளிப்பட்டு வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு வந்து 100 படம் பண்ணணும், 50 படம் பண்ணணும், அவர் காம்படிட்டிவ் வரணும் அந்த மாதிரி தாட் ப்ராசஸ் இல்லை. எனக்கு நல்ல சம்பளம், நல்ல வேலை, ஆசை நிறைவேறிச்சு. எங்கே போனாலும் அந்த பாட்டை பாடுறாங்க, கலர் டியூனாக வைக்கிறாங்க. ஸோ எனக்கு அது வரைக்கும் நான் துறைமுகத்தில் ஒரு அதிகாரி தான் இருந்தேன். பூவுக்கு அப்புறம் டிவி கிவிலாம் நான் பிரபலம் ஆனதுக்கப்புறம் அங்கே இருக்கிற எம்ப்ளாயிஸ் எல்லாருமே பயங்கர ஆச்சரியப்பட்டாங்க. ஒரு சம்பவம் ரொம்ப சுவாரஸ்யமான சம்பவம், நான் அந்த பாட்டும் அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா அப்போ இந்த வாட்ஸ்அப் இந்த கேமரா மொபைல்லாம் கிடையாது. ஆமாம். அப்போது ஒருத்தர் வந்தார், சார் எங்கள் உங்கள் பாட்டு எங்கள் வீட்டில் சொன்னேன் சார், எங்கள் ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறீங்க, நீங்கள் ஒய்ஃப் நம்பலை, ஃபோனை போட்டு ஒரு வரத்தை மட்டும் பேசி சார் சொல்லி ஃபோனை போட்டு அவங்களுக்கு கொடுத்தேன். நான் சொன்னோம்ல குமரன் சார் நமக்கு ஒர்க் பண்ணுறேன்னு பக்கத்தில் கொடுக்க நீ பேச முடிச்சு கொடுத்தேன். நான் எப்படி இருக்கீங்க சமரிக்கீங்களா, நான் தான் குமரன் நல்லா வாழ்த்துக்கள் சொல்லிட்டு முடிச்சதுக்கப்புறம் திரும்ப அவர்கிட்ட ஃபோனை கொடுத்தேன். சொன்னோம்ல நீ நம்பல் இல்லை சாயந்தரம் பேசிக்கிறேன்னு சொல்லி வச்சக்கப்புறம் அவர் சொல்கிறாங்களா அவங்க நீங்கள் வேறு யாரோ வச்சு என்ன அப்போ வீடியோ கால் இதெல்லாம் கிடையாது. அதுலயும் அந்த சுச்சு மாதிரி சாங்ஸ் வந்து எங்களால மறக்கவே முடியும். கண்டிப்பா கண்டிப்பா. அது அவ்வளவு குழந்தைகள் பாட்டுகள்ல படங்கள்ல மையமா வச்சுதான் எடுத்தது. அந்த அந்த அதுல அந்த பாடல்கள் பத்தி சொல்லுங்களேன். அதாவது சார் வந்து சிச்சுவேஷன் சொல்லும் போது அறியாத மனசு மாதிரி எனக்கு ஒரு இந்த அறியாத மனசு குழந்தைகள் பாட்டு ஒன்று இருக்கும் அந்த மாதிரி எனக்கு ஒரு சாங் வேணும் அப்படின்னு கேட்டாரு. எனக்கு அந்த சூழல முறியடிக்கிறதுக்கு வேற மாதிரி ஒன்று பண்ணலான்னு சொல்லி தான் நான் சூச்சு மாதிரி டியூனை போட்டு சார்ட்ட காமிச்சேன். அவர் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார். அதை விட டியூன் ஈஸியாக போட்டுட்டேன். அந்த அப்போ அந்த குழந்தைங்க வாய்ஸு தேடுறது தான் நான் அப்போ மியூசிக் தேடர் யாருக்குமே தெரியாது இல்லை. முதல் படம் கிட்டத்தட்ட ஒரு 150-200 குழந்தைகள் வந்து ஆடிஷன் பண்ணோம், எதுவுமே செட் ஆகலை. ஏன்னா அந்த அந்த நேட்டிவிட்டி வாய்ஸும் வரணும், மலையாள வாய்ஸும் வரணும், டியூன்லேயும் பாடணும்.
ஸோ ஒவ்வொரு ஸ்கூலாக போய் நாங்கள் போய் கேட்கும்போது இன்றைக்கி வந்து எல்லாருமே வந்து பிள்ளைக்குட்டி பிடிக்கிற மாதிரி பார்த்தாங்க. இன்றைக்கி அது என்ன விஷயம், எனக்கு எனக்கு 8 வயசு 7 வயசில் வயசு அப்படின்னு நிறைய மியூசிக் ஸ்கூல்லாம் போய் கேட்டால் சரியாக செட் ஆகலை. அப்பவும் ஒரு குழந்தை அவர் வந்து ஒரு 12 வயசு 13 வயசு இருக்கும், அவங்களோட சிஸ்டரும் வந்திருந்தாங்க கூட வந்தாங்க, அது ஒரு 8 வயசு 9 வயசோ வேடிக்கை பார்க்க வந்திருந்தாங்க. அந்த 13 வயசு பண்ண அந்த குழந்தை வந்து எனக்கு மெச்சூர்டாக இருந்தது. அப்போ அது எனக்கு டயர்ட் ஆயிடுச்சு. அப்போ அந்த குட்டி பொண்ணை உட்காந்து இப்படியே முழி முழி வச்சுருந்தேம்மா நீ பாடுறியம்மான்னு அந்த குட்டி கேட்டேன். அவங்க அம்மா சொல்கிறாங்க எங்க அது என்ன, அப்போ நான் இனி யாருமே வந்து நம்பலை, நான் மியூசிக் டைரக்டர் ரீச் ஆகலையில்ல, இவருக்கு என்ன ஒரு குழந்தை டியூனும் சுமாராக தான் இருக்க மாதிரி அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன இது ஒரு இப்போ டார்ச்சர் பண்ணுறாரு. அவங்க அந்த குழந்தை சரி கூட பேசாதுங்க, நீங்கள் அந்த குழந்தை போய் நீங்கள் வந்து கேட்குறீங்களா, இந்த அந்த பொண்ணு ஒரு மாதிரி ஒரு ஒளியே ஒரு மாதிரி முடிச்சு உடனே கண்டுபிடிச்சிட்டேன். நீ பாடு அந்த பொண்ணு ஃபஸ்ட்டு 2 லைன் பாடிச்சு அந்த சவுண்டிங்கும் அதுவும் சூப்பராக வந்தது பா இதான்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட சொன்னேன். எனக்கு ஒரு வாரம் நீங்கள் சப்போர்ட் பண்ண, அவங்க முதல்ல ஒரு நம்பிக்கை இல்லாமல் தான் வந்து 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 போனாங்க. இப்போ எனக்கு அது ஒரு பாட்டு வர 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 அந்த 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 டீனா அது வந்து குழந்தை மியூசிக்கும் படிக்கலை. அப்போ நான் அந்த மோல்டு பண்ண வேண்டிய டைம் நிறைய எடுத்தது, நேட்டிவிட்டி ஃபீலும் வரணும், ரெண்டாவது சிட்டி குழந்தைங்க அந்த வில்லேஜ் ஸ்லாங் வர வராது. ஸோ இதுக்கெல்லாம் மெனக்கிட்டு பாட்டு முடிச்சதுக்கப்புறம் அவங்க விட்டா போதும் குழந்தைன்னு சொல்லி விடப்பட்டாங்க. ஸோ பாட்டு ரீச் ஆனதுக்கப்புறம் தான் அவங்க வந்து நம்பிக்கை வந்தது, சார் என் குழந்தை தெருல போனால் எல்லாரும் அடையாளம் காண்றாங்க. ஸோ இந்த இவ்வளவு ஒரு அந்த பாடலுக்கான ஒரு சக்ஸஸுக்கு பின்னாடி ஒரு சாங்குக்கு பின்னாடி அது இவ்வளவு சேலஞ்சஸ் இருக்குது. இப்போ எங்கே போனாலுமே அந்த பாட்டை பற்றி பேசாமல் இருக்க மாட்டாங்க. அது ஒரு குழந்தைங்க சாங்குன்னா அது வந்து நெய் வரைக்கும் வந்து இந்த ஷோனாலும் தெரியும் அந்த குழந்தைங்க பாட்டினா எல்லா ஸ்கூல்லேயுமே அந்த பாட்டு வந்து ஒரு அந்த படத்துக்கு விருதுகம் கிடைச்சது வந்து ஆமாம் விருது. இப்போ இன்னும் குறிப்பாக நிறைய விருது கிடைச்சது எனக்கு முதல் முதல்ல எனக்கு சொல்ல போனால் ஜெயா தொலைக்காட்சியில் 2008. அப்புறம் ரகுமான் சார் பீக்கில் இருக்கிறாங்க, யுவன் சங்கர் ராஜா ஹரித் இருக்கும்போது எனக்கு அந்த பாட்டு பெஸ்ட் மியூசிக் டைரக்டர் அவார்டு வந்து ஜெயா தொலைக்காட்சியில் அந்த வருஷமாக கிடச்சிது. முதல் முதல்ல வாங்கின விருது அதுதான். அது என்ன பெரிய ஹைலைட்னா கோல்டன் விருதுன்னு இப்போ கொடுக்குறாங்க. அப்போ ஜெயா ஒரிஜினல் கோல்டு கிட்டத்தட்ட ஒரு 2 பவுனில் அந்த கோல்டு கொடுத்தாங்க. வாழ்க்கையில் அது மறக்க முடியாத தருணம். அதனால் ஒரு முதல் விருது கொடுத்த அந்த ஜெயா தொலைக்காட்சிக்கு இந்த தருணத்தில் திரும்ப திரும்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் நான். சூப்பர் சூப்பர். அதே படத்துல வந்து ஒரு திருவிழா சாங் எழுதிருப்பீங்க, அது வேற லெவல்ல இருக்கும். அதோட அனுபவம் என்ன, அது வந்து படத்துல ஒரு சிச்சுவேஷன் வந்து 80 வயசு பெரியவர் வந்து ஒரு பழைய காதலியை வந்து கல்யாணத்துல சந்திக்கிறாரு. இதுதான் சிச்சுவேஷன் சொன்னா அப்படி. அப்போ நல்லா இருக்கு, புதுசா இருக்கு, குழந்தைங்க பாட்டு ஒரு கிட்டு 8 வயசு குழந்தைங்க பாட்டு 80 வயசு வயசு. இப்போ நான் சிவகாசிரதியே சிரிக்கின்ற விடியே உன்னை எந்த காலம் பார்த்தது தாயோ அந்த கால ஐஸ்வர்யாயின்னு அந்த டியூன் வந்து. அப்போ யாரை பாட வைக்கலாம்னா மாணிக்க விநாயகம் பாட வைக்கலாம்னு சசிசர் சொன்னார். இப்போ எனக்கு அது வழக்கமான பாட்டாக பெறக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இந்த பெரிகிருப்பு தேவர் ஒருத்தர் இருப்பார், இந்த விருமானியில் படிப்பார், கருமா துர்காட்டுக்குள்ளே ஒரு காலத்தில் இந்த விருமானியில் ஒரு சின்ன ஒரு பீஸ் பாடியிருப்பார். அந்த அந்த வாய்ஸ் என் காலில் இருந்தே இருந்தது. ராயசார் வாய்ஸுமாக இருக்கும், கங்கையம் சார் வாய்ஸுமாக இருக்கும், அது ஒரு மாதிரி போல்டாகவும் இருக்கும். அவரை நான் ஃபோன் பண்ணி தகுந்த மாதிரி, அப்புறம் பாண்டியன் பட ஷூட்டிங்கில் இருந்தார் மதுரையில், சரிங்க இந்த மாதிரி நான் மியூசிக் டைரக்டருங்க உங்களுக்கு பாட வைக்கணும்னு. அவர் உடனே தம்பி எல்லோரும் கூட்டி நீ பாட வைக்கிறாங்க, ட்ராக் பாட வைக்கிறாங்க, அப்புறமா நீங்கள் தான் அந்த ஃபைனலாக இருப்பீங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் தியேட்டரில் இருக்கும்போது என் வாய்ஸ் நான் அதில் நம்பி வாழ்க்கையை வெறுத்துட்டேன். நான் அப்போ பாண்டி படம் ஷூட்டிங்கில் இருக்கேன், நீங்கள் இனிதான் பாட போய் உத்தரவாதம் கொடுத்தீங்கன்னா நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வரேன், வாழ்க்கையில் ஒரு பாட்டாவது முழு பாட்டு கொடுத்தாச்சுன்னா போதும் அப்படின்னு நான் சொன்னேன். கண்டிப்பாக நான் உத்தரவாதம் நான் கொடுக்குறேன், நீங்கள் விட்டுட்டு வாங்க இந்த படத்தில் நீங்கள் பாடிய நானும் மியூசிக் டைரக்டர் இல்லை, இந்த உத்தரவாதம் தரச்சுனதுக்கப்புறம் வந்தார். வந்தோடனே அது ரொம்ப 5 ஸ்கேல் ஹையில் இருக்குது, 80 வயசு இல்லை. அவர் பாட்டை கேட்டவுடனே ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பாடினார் எனக்கு அது அவர்கிட்ட அவரால் பாட வைக்க முடியும் வேலை வாங்க முடியும் நம்பிக்கை வந்துடுச்சு. என்னன்னா அவர் எங்களோட ஒரு 10 நாள் ட்ராவல் பண்ணணும், அதை வந்து ஒவ்வொரு விட்டு விட்டாக எடுத்து கொண்டு வந்துடணும். அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு 15 நாள் மனுஷன் பின்னி எடுத்துட்டார். பாடி முடித்த உடனே அந்த மிக்சர் ரூமில் வந்து அப்படியே கண்ணி விட்டு ஆரம்பிச்சார். தம்பி இங்கே யார் பற்ற பிள்ளைன்னு தெரியல, வயசை சிறுசுவீங்களுக்கு காலில் விழுந்துருவேன், என் வாழ்க்கையில் எல்லாரும் கூப்பிட்டு கூப்பிட்டு பாட வச்சு அனுப்பிச்சி விட்ருவாங்க, நீங்கள் வந்து முழு பாட்டியும் கொடுத்து இப்படி ஒரு பாடி இனிமேல் எனக்கு மனசு நிறைவேறும் அப்படின்னு, நாளைக்கே நான் என் உயிர் போனால் கூட என்னோட நிறைவேஞ்சேன் அப்படின்னு சொல்லி ஒரு எமோஷனாக பேசினார், கண்ணீர் விட்டார். அப்போ எந்த அளவுக்கு அந்த இசை மேலே அவருக்குள்ள தாக்கம் இருந்திருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் சசிசரன் சொன்னார், சார் இவர் வந்து பிரமாதமாக பாடியிருக்காரு, சசிசரன் பாட்டை கேட்டு இவரே நடிக்க வைக்கலாமே அப்படின்னா அவருக்கு டபுள் போனஸ் கிடைச்சது.
அவரும் பாட வச்சாரு. அவர் சமீபத்தில் ஒரு 4 வருஷம் முன்னாடி இறந்தார். இறந்த உடனே அவங்க ஒய்ஃப் பசங்க எனக்கு ஃபோன் பண்ணோடனே அவர் அவங்க ஒய்ஃப் சொன்னாங்க, அந்த அப்போ தான் ரொம்ப இன்னும் எமோஷனாக இருந்தது. அப்போ அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க, அவங்க இந்த அவங்க அவரோட இதை பார்த்து ஒரு படிப்பு சொல்கிறாங்க, வாங்க குமரன் வந்திருக்க எஞ்சி பாடுங்க, நீங்கள் எத்தனை வாட்டி நீங்கள் ஒரு கேட்டுட்டு இருப்பீங்கன்னு பயங்கர எமோஷனாக இருந்தது. வாழ்க்கையில் அப்பவும் கூட அவங்க பாட்டை பற்றி தான், நீங்கள் எந்திரிங்க அவங்க குமரன் வந்திருக்காரு உங்களை பாட கூப்பிட்றாங்க எந்திரிங்க எந்திரிங்க எத்தனை. ஸோ ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு மூமெண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் லைஃப்பில் எனக்கு அது வந்து ஒரு கிடைச்சது, படமும் கிடைச்சது ஒரு பெரிய ஒரு கிஃப்ட். அதேமாதிரி சசி சாரும் பயங்கர சுதந்திரம் கொடுத்தார், அவர் என் மேலே வச்ச நம்பிக்கை. எனக்கு கிராமத்து படம் அவர் ராஜா சார் மைண்டில் வச்சுக்கிட்டு தான் அந்த படம் நம்மகிட்ட வந்திருக்கு. அப்போ அதுக்கு ஈக்குவலாக நம்ம கொடுக்கணும். ரெண்டாவது நம்மளும் மொத படம் எல்லா இங்கே இருக்க காம்படிஷனில் நம்மளும் வந்து முன்னாடி வரணும். ஸோ பயங்கர ரெஸ்பான்சிபிலிட்டி அதில் இருந்தது, அதுக்கான அங்கீகாரம் அது கிடச்சிது. அதோட எனக்கும் நான் வந்து ஃபுல்ஃபில் ஆகிட்டேன். நம்ம வந்த வேலை முடிஞ்சது, அடுத்தபடி நம்ம வேலைக்கு போயிடலான்னு சொல்லிட்டு வழக்கம் போல் நான் பயணித்தேன். நான் ஆனால் எல்லா விதத்திலையும் ஒரு நிறைவை கொடுத்த படம் உங்களுக்கு முதல் படத்துலேயும் அமைஞ்சது இல்லைங்களா? அது உண்மையிலேயே பெரிய ரஹ்மான் சாருக்கு ஒரு ரோஜா மாதிரி எனக்கு ஒரு பூ கிடைச்சிருப்பாங்க. இப்போ கலவாணி எப்படி உங்களுக்கு? அதாவது பூவும் கிராமம் தான், கலவாணியும் கிராமம் தான். ஸோ அந்த ரெண்டுக்கும் கான்ட்ராஸ்டாக அந்த மியூசிக் பண்ணணும். ஹியூமர் அது எமோஷன், இது ஹியூமர், இது ஒரு சேலஞ்சு. ஸோ கலவாணி ஜெயிச்சதுக்கப்புறம் திரும்ப ஒரு மலை 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 மலைன்னு படங்கள் வர ஆரம்பிச்சது. நான் அவாய்ட் பண்ணிட்டேன், ஏன்னா எனக்கு வேலை ஒன்று இருக்குது, போயிட்டுருக்கோம். இப்போ இன்னொன்று விஷயம் பார்த்தீங்கன்னா இங்கே சுதந்திரம் கிடைக்காது, அது ஒரு மெயின் ரீசன். இங்கேனா கம்போஸ் ரூம் மியூசிக் ரூம் டேரக்ட் ரூமுக்குள்ள வரும்போது அவங்க டேரக்டர் வந்து மியூசிக் டேரக்டராக மாறிடுதாங்க. இந்த பாட்டு மாதிரி பண்ணுங்க, இவங்களை எழுத வைங்க. இப்போ நான் சொல்லுவேன், எனக்கு ஃப்ரீடம் கொடுங்க, சிச்சுவேஷன் சொல்லுங்கள், ரெஃபரன்ஸ் சொல்லாதீங்க, பாட்டு பேசப்படலைன்னா நீங்கள் கொடுத்த பணத்தை ரீஃபண்ட் பண்ணிடுவேன்னு சொல்லி அக்ரிமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க. இன்னைக்கு தமிழ் இண்டஸ்ட்ரியில் யாரும் சொல்ல மாட்டேன் நான். எப்போ எனக்கு நான் வந்து எனக்கு ஃப்ரீயாக ஒர்க் பண்ணல, இல்லாட்டி நான் உங்கள் ப்ரொடியூசர் பிடிச்ச மாதிரி எனக்கு பாட்டு பண்ணணும், அதே பாட்டை வந்து டைரக்டருக்கு பிடிச்ச மாதிரி பண்ணணும், டைரக்டருக்கு குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணணும், இப்படியே ஒவ்வொருத்தரும் ஒப்பீனியன் சொல்லி 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 கடைசியில் பார்த்து அந்த பாட்டு வந்து கடைசியில் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ஆகும் போயிடும். ஸோ அதனாலே நான் இந்த இங்கே சூழலை புரிஞ்சுக்கிட்டேன், யாரையும் காயப்படுத்தக்கூடாது. ஸோ அதனால் நான் வந்து அவாய்ட் பண்ணதுக்காண்டி நான் அவாய்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் தொடர்ந்து ரொம்ப நெருக்கடிகள். அப்பவும் எல்லாரும் சொன்னாங்க, நல்ல ஒரு அருமையான இடம் உங்களுக்கு கிடச்சிருக்குது, இந்த இடத்த நீங்கள் விட்டுறாதீங்கன்னு சொல்லி நிறைய பேரும் தொடர்ந்து வந்து வருஷா படங்கள் பண்ணேன். அப்போ தான் என்ன பண்ண அவனுக்கு வேறு செக்மெண்ட் போயிடலாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அதான் தேநீர் விடி தான் சார் முதல் படம், முதல் படம், முதல் படம் தேநீர் விடி. என்னென்னா நம்மகிட்ட பணம் இருக்குது, ஃபிலிம் ஷூட்டில் முடிச்சிருக்கோம், எல்லா டெக்னிக்கும் தெரியும், நம்ம ஏன் ஒரு படம் வந்து டேர் பண்ணக்கூடாது, ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது? யார் 100 தரோட காசில் பண்ணதான தப்பு, அவங்க நாளைக்கு மாட்டி நம்மளே பண்ணி பழஞ்சோடன் மியூசிக்கு. ஸோ அதுக்கும் கொஞ்சம் நண்பர்கள் கொஞ்சம் வெல்விஷம் சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அந்த படம் வந்து 22 நாளில் நான் டைரக்ஷன் கற்றுக்கலை, மியூசிக்கே கற்றுக்கல, மியூசிக் டீச்சர் டைரக்ஷன். 28 நாளில் படத்தை முடித்தேன், எடுத்தேன் முடித்தேன். அப்புறம் 2010 சினிமா வந்து டிஜிட்டலில் வர்ற நேரம், நம்ப மாட்டீங்க அந்த படம் முடிஞ்ச உடனே வாங்கிறதுக்கு போட்டி போட்டாங்க ஏரியா. அப்போ சினிமாப்பா பரவாயில்லையா, நீ அப்போ கேஷுவலாக நினச்சிட்டேன், சினிமா வந்து இவ்வளவு டைரக்ஷனாக ஈஸி தான் எப்பொழுது, ப்ரொடக்ஷன் ஈஸியாக பொழுது முடிஞ்ச நம்ம தொலைக்காட்சியில் கூட அந்த படம் சாட்டிடுவாங்க நாங்கள். ஸோ எல்லாமே வியாபாரம் எல்லாமே சொல்லமானதுக்கப்புறம் அடுத்து ஒரு படம், அது ஒரு உன்னைகள் கோடியில் போனேன், ஒரு அடுத்த 2 கோடியில் ஒரு படம் வந்து கேரள நாட்டில் பெண் கூட பண்ணேன். அதுதான் எனக்கு சினிமாவில் ஒரு பாடம் அழகாக கற்றுக் கொடுத்தது. இவ்வளவு நாள் எனக்கு எல்லாமே ஒரு சுலபமாகவும் வந்த விஷயம் அந்த கேரள நாட்டில் பெண்களுடைய, அது பாரதியார் பாட்டோட வரி, நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா அது வந்து ஒரு கில்மா படத்தோட டைட்டில் தான். படம் முடிஞ்சது, முடிஞ்ச உடனே ஒரு அருமையான அனுபவம், தியேட்டரில் போய் இப்போலாம் கம்போஸ் பண்ணி நம்ம ரூமுக்குள்ளே மியூசிக் பண்ணியிருக்கோம், ரூமுக்குள்ளே வியாபாரம் பண்ணிடுவோம் சினிமா. மொதல் முதல்ல ஒரு படத்தை வந்து தியேட்டரில் போய் நான் போடுறதுக்காக நான் ஷோ டைம் கேட்குறேன், ஏன்னா பேப்பரில் விளம்பரம் கொடுக்குறோம்னா அந்த தியேட்டரோட பேர் 4 பேர், இந்த சென்னையில் இருக்கிற முக்கியமான தியேட்டர் பேர் வந்தால் தான் மற்ற வெளியூரில் நம்புவோம், வெறுமனா இந்து முதலும் போட்டால் நம்ப மாட்டான் தியேட்டர் போட்டால். நான் அங்கே போய் நான் கேட்குறேன் சார் இந்த மாதிரி படம், அவர் இந்த டைட்டிலுக்கெல்லாம் நான் வந்து இந்த ஷோ தர மாட்டாங்க, இது டைட்டில் தப்பாக இருக்குது அப்படின்னு தியேட்டரோட நிர்வாகம் சொன்னாங்க. பாரதியாரோட வரீங்க எடுத்துகிட்டு போயிருந்துட்டேன், என்னடா இது 2 கோடி ரூபா போட்டு ஒரு படத்தை தியேட்டரில் ஒரு ஷோ, அவங்க ஷோ அலாட் பண்ணுறாங்கன்னா பேரை போட்டு விளம்பரம் கொடுத்துருவேன். அப்போ வைரமுத்து சார் அந்த படத்துக்கு பாட்டு எழுதினார், வைரமுத்து சார் ஆதங்கத்தை கொட்டினேன். இப்போ இந்த மாதிரி அவர் உடனே ஃபோன் பண்ணி, நான் பாட்டு எழுதிருக்கேன் நல்ல படம்,
நீங்கள் அதை கொடுங்கன்னு சொன்னதுக்கப்புறம் ஒரு ஷோ கொடுத்தாங்க. ஒரு ஷோ எடுத்துக்கங்க. சரி, ஒரு ஷோ கிடச்சின்னு சொல்லிவிட்டு நான் வந்து அந்த லெட்டரை வாங்கிட்டு கீழே வரேன். நீங்கள் 300 டிக்கெட் நீங்கள் வாங்கணும் அந்த ஷோவுக்கு. ஏன் சார், ஏன் படத்துக்கு நான் ஏன் சார் டிக்கெட் வாங்கணும்? நீங்கள் வாங்கணும். சரி, இப்போ பேர் போடணுமே வாங்கியாச்சு. வாங்கி முடிச்சுட்டு திரும்ப காருக்கு வரேன். கேண்டீன்லேருந்து ஃபோன் பண்ணுறேன். சார், ஒரு 150 டோக்கன் நீங்கள் வாங்க சார். காஃபி டோக்கனும் அந்த பப்ஸ் டோக்கனும் வாங்கணும். வாங்கியாச்சு. கடைசியில் கார் பார்க்கிங் டோக்கன் கூட வாங்கிட்டேன். அவங்களுக்கு என்ன கணக்குன்னா, இந்த படத்துக்கு யாரும் வரமாட்டாங்க, ஆனால் நமக்கான ஆட்கள் வந்தால் என்ன வியாபாரம் நடக்கணுமோ அந்த வியாபாரத்தை. அப்போ தான் தெரிஞ்சுது, ஓ தண்டா சினிமா. இப்போ நீங்கள் சொல்கிறதாலதான் எங்களுக்கும் தெரியுது ஒரு ப்ரொடியூசருக்கு இவ்வளோ இஷ்யூஸ் அப்படின்னு. அதுக்கப்புறம் விளம்பரத்தை போட்டு ரிலீஸ் பண்ணுறேன். அது எனக்கு பெரிய தோல்வி. நம்ப மாட்டேங்க, 2 லட்சம் ரூபா கூட, 2 கோடி இன்வெஸ்ட் பண்ணி 2 லட்சம் ரூபா கூட ஷேர் வரல. எல்லாருமே டைட்டில் வந்து பாலாஜன் சார் பார்த்த கடைசி படமும் அதுதான். அவர் பார்த்துட்டு கூட என்னை ஃபோன் பண்ணி விஷ் பண்ணார். நீங்கள் தமிழ்நாட்டையும் கேரளாவும் இணைச்சி ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கேன். ரேகா மேடம் நடிச்சிருப்பாங்க அதில். கேரளாவில் நடக்கிற ஃபெஸ்டிவல்ஸ் வந்து வெயிட் பண்ணி 1 வருஷம் அந்தந்த நேரத்தில் நீங்கள் ஷூட் பண்ணீங்க அப்படின்னு. கரெக்ட், 1 வருஷம் அந்த ஒட்டுமொத்த கேரளாவோட ஒரு கலாச்சாரத்தை தான் 1 வருஷத்துக்கு உழைச்சேன். கரெக்டாக சொன்னீங்க, அவ்வளோ மெனக்கிட்டேன். ஆனால் படம் இன்னைக்கு கை கொடுக்கல. அந்த போஸ்டர் ஓஷன காசு கூட வரலம்பாங்கல்ல, அது எனக்கு நடந்தது. அப்போ 2வது வாரம் போஸ்டர் அடிக்க நான் வந்து 2வது வாரம்னு போஸ்டர் ஓட்ட போய் 30-40 தியேட்டர் ஓடும் மினிமமாக. போஸ்டர் அடிக்க போகலான்றதுங்க ஒட்டுறவர் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. சார், நீங்கள் 2வது வாரம் போஸ்டர் அடிக்காதீங்க, உங்கள் போஸ்டே பாதி விலைக்கு நான் தரேன். மொதல் வாரம் கொடுத்த போஸ்டே அவர் பாதி தான் ஒட்டியிருக்காரு. அந்த போஸ்டரை எனக்கு வந்து பாதி விலைக்கு திரும்ப தர்றாரு. ஆமாம், இந்த 2வது வாரம் ஸ்லீப் போட்டு ஒட்டிடலாம். இப்போ முழுசாகவே ஒட்டல. அப்போ என்றைக்குமே 500 போஸ்டர் சிட்டியில் ஒட்டிங்கன்னா 200-250 தான் ஒட்டுவாங்க. அப்போ வந்து முடியுது. 2வது வாரம் போஸ்டர் நீங்கள் அடிக்காதீங்க, செலவு நான் உங்களுக்கு தரேன், பாதி விலைக்கு தரேன். யார், எங்கிட்ட போஸ்டர் வாங்கிட்டு சினிமாயினே ஒரு டாக்டரேட் அதில் வாங்கி கொடுத்துச்சு. இந்த ராக்கெட்ரி படம் மாதவன் நடித்தது வந்து ரொம்ப டாப்பில் பேசப்படுது, பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் இதே கதையை நீங்கள் வந்து 97-98 நீங்கள் வந்து தயாரிக்க முயற்சி பண்ணதை நாங்கள் அதையும் பத்திரிகைகள் பார்த்தோம். என்ன சார் நடந்தது சார் அது? அது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, தேனி விடுதி வந்து நானாட்டு தயாரித்த படம். ஆமாம், 97 வந்து ராக்கெட்ரி விஷயம். நம்பி நாயன் வந்து அவரோட வந்து என்னோடய மாமா. அப்போ அவர் வந்து சென்னையில் என்னையை காண்டாக்ட் பண்ணி, இந்த கதை உனக்கு தரேன் நீ எடு. மம்முட்டி கேட்குறாரு, மோகன்லால் கேட்குறாரு, ஆனால் உனக்கு நான் தரேன்னு சொல்லி என்னை வந்து கொஞ்சம் அந்த. அப்போ 97 அப்போ நான் வந்து இன்ஸ்டியூட் முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு ஒரு பச்சை மண்ணு வாங்கல. பெரிய டீம் கிருஷ்ணமணி கவுசில் போட்டு ஒரு 10-15 எபிசோடு செலவு பண்ணி எடுத்து சரி அப்படியே காமிச்சேன். அவர் வந்து இந்த தொலைக்காட்சியுமே அதை வந்து முன்னுரிமை கொடுக்கலை. ஆமாம், இது வந்து ராக்கெட்டுக்காங்க, செஞ்சுக்கிறாங்க, ஐபிங்கிறாங்க, ராங்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அப்போ எப்படியாவது வாங்கி கொடுத்துருவாரு. அப்போ அந்த உத்தரவாதம் நான் எடுக்கிறேன். அப்போ அவர் சொல்கிறாரு, இதை நீ தூக்கி போட்டு நீ வேலைக்கு போயிருந்தது எல்லாம் எடுத்து முடிச்சு முடிச்சு இப்போ எனக்கு பணம் கொடுத்தவங்களாம் நெருக்கடி பண்ணுறாங்க. எனக்கு கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபா நான் வெளியில் வாங்கிடுவேன். அப்போ நான் வேலைக்கும் போக முடியல, வீட்டுக்கும் போக முடியல, ஓடி ஒளிகிறேன். அப்போ அவர் நான் எஸ்டிடி, அப்போ நான் மொபைல் கிடையாது, எஸ்டிடி போது மாமா இந்த மாதிரி நீங்கள் பாடு விட்டுட்டு போயிட்டீங்க, இன்றைக்கி எல்லோரும் விரட்டுறாங்க, அடிக்க வராங்க, நீங்கள் வந்து கொஞ்சம் பேசி கொடுங்க, நான் பணத்தை நானே நீங்கள் கொடுக்காண்டாம், நான் அந்த அது நானே கட்டிக்கிறேன், நான் டைம் மட்டும் வாங்கி கொடுக்குன்னா இந்த விஷயமே என்கிட்ட பேசக்கூடாது. மாமன், நான் தற்கொலை தான் பண்ணிக்கணும்னு சொல்கிறேன், செத்தா செத்துட்டு போனது. என்ன பண்ணக்கூடாதுன்னு அவர்கிட்ட வந்து கற்றுக்கிட்டேன். நம்பி ஒரு மனுஷன் எப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது, அதுக்கு ஒரு விலை கொடுக்கணும்ல, அந்த விலை தான் அந்த 16 லட்சம் ரூபாய். ஒரு மியூசிக் ஈஸியாக கிடைச்சாலும் கூட திரைப்பட தயாரிப்பில் வந்து பல சேலஞ்சஸ் உங்களுக்கு இருக்கு. கண்டிப்பாக கண்டிப்பாக. சார், இப்போ அடுத்து உங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் என்ன? நிறைய கேப் இருக்குது சார். இப்போ நான் அந்த கேரள நாட்டு பொங்கலில் சொன்ன பார்த்தீங்களா, ஒரு டைட்டில் வந்து இன்னி வந்து ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் இன்னி வந்து நிலைவில் வச்சது. அதுக்கப்புறம் தான் அந்த 7 வருஷமாக ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி இன்னொரு சினிமா பேஸ்டான கதையை ரெடி பண்ணி ஹீரோன்னு ஒரு டைட்டில் வச்சு ஒரு கதை ரெடி பண்ணி அதுக்கான ஏற்பாடு பண்ணும்போது அந்த சிவகார்த்தியனோட கம்பெனிலேருந்து இந்த டைட்டில் என்ன கேட்டாங்க. சார், உங்கள் டைட்டில் உங்கள்கிட்ட இருக்காமல் நீங்கள் கொடுங்க. இந்த டைட்டில் வந்து என்னை வந்து கேரளாட்டு பெண்களே வந்து இந்த டைட்டில் வந்து என்னை வந்து ஒரு தூக்கி வீசிச்சோ, ஒரு டைட்டிலுக்கு அவங்க விலை கொடுக்க தயாராக இருந்தாங்க. நான் 2 கோடி ரூபா போட்டு படம் எடுத்து 2 லட்சம் ரூபா கூட வராத ஒரு படத்துக்கு ஒரு 4 எழுத்து ஹீரோங்கிற டைட்டில் வந்து எனக்கு வந்து ஒரு
ஒரு வெகுமதி கொடுத்தது. அப்போதான் எங்கே சினிமாவில் விட்டுறது சினிமா தான் பிடிக்கும் உங்களுக்கு. ஸோ அப்போ நாம் அதை கொடுக்கல, ஏன்னா எனக்கு நான் என்னோட கதைக்காக நான் பண்ணி வச்ச டைட்டில் அப்போ நான் கொடுக்கல. அப்போ ரொம்ப அவங்க அழுத்தி கேட்டாங்க. சரி அப்போ இதை தாண்டி ஒரு டைட்டில் யோசித்து வந்தால் அவங்களுக்கு நான் தரேன்னு சொல்லி தான் இன்னொரு டைட்டில் யோசித்தேன். அதுதான் என்னோடய அடுத்த படத்துக்கான கதை. அது வந்து ஒரு ஃபிலிம் பேஸ்டான கதை. அது வந்து இப்போ அது ப்ராசஸ் போயிட்டுருக்குது. இனிமே பாலிவுட்டில் நம்பர் ஒன் ஆக்டர் அவர் வந்து சீனியர் ஆக்டரோட போயிட்டுருக்குது. இப்போ நான் வந்து ஒரு டைரக்டரான ஜெயிக்கலை, நான் மியூசிக் டைரக்டராக எனக்கு ஒரு சின்ன அடையாளம் இருக்குது. நான் இயக்குனர் நான் ஜெயிக்கலை. இப்போ நான் இப்போ போய் அப்படி கதை சொன்னோம்னா அவர் நம்ப மாட்டார். அதுக்காக அந்த படத்தோட ஒரு 20 நிமிஷம் அனிமேஷன் 3D பண்ணி அந்த கதையை வந்து அவர் வாய்ஸ்லேயே போட்டு இந்த படத்தை கொண்டு போய் காமிக்கிச்சு. அந்த மாதிரி அப்ரோச் பண்ணுறதுக்காக இந்த முயற்சி போயிட்டுருக்குது. நெக்ஸ்ட் இயரில் அந்த படத்தை எடுத்துருவேன். அந்த படத்துக்கு அப்புறம் படம் பண்ண அவசியம் இல்லை, ஏன்னா அந்த மாதிரி ஒரு கதை. இப்போ அதுக்கு 7 வருஷம் அந்த காலகட்டம் நமக்கு எடுத்துருக்குது. இதுக்கு இடையில வந்து ஆல்பம் ஒன்று பிளான் பண்ணுறேன், ஒரு அக்டோபரில் ஒரு ஆல்பம். நீங்கள் ஆல்பம் அப்படின்னா நீங்கள் வழக்கமான ஒரு டூயட் சாங்லாம் கிடையாது, அது ஒரு ஒரு படம் பார்த்த 2.5 மணி நேரம் படம் பார்க்க வேண்டிய ஒரு மேட்ரை ஒரு 5 நிமிஷம் ஆல்பத்தில் பாட்டிலே வந்துடும். அது புதுசாக இருக்கும். இப்போ எல்லாருக்குமே ஒரு ஃப்ரேம் கூட புதுசாக இருக்குன்னு யோசிக்கிறாங்க. முதல்ல வந்து வழக்கமான கதம்பாங்க, வழக்கமான ஃப்ரேம்னு ஷார்ட்டுன்னு சொல்ல ஆரம்பிக்கிற அளவுக்கு இன்னைக்கு இது எல்லாம் இல்லாமல் நம்ம என்ன யூனிக்காக பண்ண முடியுங்க அப்படி ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கேன். அது வரும்போதே நமக்கான அடையாளம் கிடைச்சிடும். அது அந்த ஒரு ப்ராசஸ் ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டு இருக்குது. நம்ம நேர்மையாக இருந்தால் நம்மளுடைய பயணம் தெளிவாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். இந்த பிரபஞ்சம் அதுக்கான என்ன தீர்மானிக்கப்பட்டது, எப்போ நமக்கு வெற்றி தீர்மானிக்கப்பட்டது, எப்போ அடிவாரம் தீர்மானிக்கப்பட்டது, இவ்வளவு விஷயங்கள் பேசும்போது சினிமாவில் தயாரிப்பு ப்ரொடக்ஷன் டைரக்ஷன் ரிலீஸ் எல்லாம் சொல்கிறாங்கல்ல, இது எல்லாமே நான் சொல்கிற அனுபவத்தை விட அதை அனுபவிச்சு பார்த்ததுன்னு தெரியும். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. நீங்கள் சொல்கிற உங்களுடைய இசை ஆல்பம் நாங்களும் ரொம்பவே எதிர்பார்க்குறோம் சார். கண்டிப்பாக உங்களுடைய அந்த மெகா ப்ராஜெக்ட் ஃபிலிம் அப்படிங்கிறதும் நாங்கள் எதிர்பார்க்குறோம். குடியரசுகள் எல்லாமே வெற்றி கொடுக்கணும்னு தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக. அதாவது ஜெயா தொலைக்காட்சிக்கு முதல்ல நன்றி நிறுவனத்தை நடத்தி, ஏன்னா எப்பவுமே வந்து என்னோட வெற்றியில் எப்பவுமே கூட இருக்கிற ஒரு தொலைக்காட்சின்னு பார்த்தீங்கன்னா ஜெயா தொலைக்காட்சி தான். காரணம் என்னோடய படத்தை வாங்கின ஒரு விஷயமாக இருக்கட்டும், எனக்கு படம் ரிலீஸை பற்றி ப்ரொமோஷனுக்காக இருக்கட்டும், என் முதல் முதல்ல என்னோடய இசைக்கு அங்கீகாரம் கொடுத்து விருது கொடுத்ததாக இருக்கட்டும், அந்த வகையில் எப்போவுமே இந்த ஜெயா தொலைக்காட்சிக்கு நான் வந்து கடமைப்பட்டிருக்கேன். இந்த நிறுவனத்திற்கும் நேயர்களுக்கும் உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ரொம்ப நன்றி.